அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அன்பிற்கினியவர்களே, மாதவரம் வள்ளலார் வழி சுத்த சன்மார்க்க அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த முப்பெரும் விழாவில் தொடக்க உரை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த நிறுவன தலைவர் திரு புனிதனையா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் ஒரு அமைப்பில் ஒரு போட்டியாளராக கவிதையில் கவியரங்கத்தில் கலந்து கொண்டவனை அந்த அமைப்புக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, பொறுப்பு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அமைப்பின் சார்பாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளிலெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து, எந்த வகையிலேயாவது என்னை தொடர்ந்து வள்ளலாரை சிந்திக்கவும் வள்ளலாரினுடைய எண்ணங்களை எல்லா இடங்களிலும் எடுத்து சொல்லும் வகையில் ஆளாக்கி மகிழ்கின்ற ஒரு உன்னதமான உள்ளம் கொண்டவர் புனிதம் ஐயா அவர்கள். அதனால்தான் கடந்த ஆண்டு இந்த அமைப்பின் சார்பாக நடைபெற்ற கவியரங்கத்தில் கவிதை வாசிப்பவனாக இருந்த நான் இந்த அமைப்பின் இணைச் செயலராக இருந்து கொண்டு இந்த அமைப்பு சார்பாக நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் உரையாற்றுகிற வாய்ப்பை பெற்று இன்றைக்கு மாபெரும் விழாவாக நடைபெறுகிற இந்த முப்பெரும் விழாவில் ஒரு தொடக்க உரையை நிகழ்த்துவதற்கு என்னை உயர்த்தி ஆளாக்கி அழகு பார்த்திருக்கிற புனிதனையா அவர்களை என்றென்றும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் வேறு எந்த அமைப்பிலும் இந்த மாதிரியான சுதந்திரம் இருப்பதில்லை. தகுதியானவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தகுதியானவர்களை தக்க வாய்ப்புகள் அளித்து உயர்த்தி மகிழ வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் வள்ளலார் அமைப்புக்கு மட்டும்தான் வரும், வேற எந்த அமைப்புக்கும் வராது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் பல இலக்கிய அமைப்புகளில் பேசியிருந்தாலும் கூட நடத்துகிறவர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை நான் அறிவேன். அதனால்தான் புனிதன் ஐயா அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட அன்பு. அந்த அன்பு இன்றைக்கு இப்படியாக பரிமளித்து உங்கள் முன்பாக நின்று தொடக்க உரையை நிகழ்த்த வைத்திருக்கிறது. அதற்கு வள்ளல் பெருமானுக்கும் நன்றி சொல்லுகிறேன், புனிதனையா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். பொதுவாக ஒரு அமைப்பு சார்பாக நடைபெறுகிற நிகழ்ச்சியை கொண்டுதான் அந்த அமைப்பை இந்த சமூகம் தீர்மானிக்கும். இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளால் கவரப்பெற்றவர்கள் நாம் எல்லாரும். இந்த அமைப்பை செயல்படுத்துகிறவர் அப்படிப்பட்டவர், அவர் செயல் தலைவராக இருக்கிறார், வெறும் தலைவராக இல்லை. பொதுவாக சொல்லொன்று செயலொன்றாக நிகழ்கின்ற அமைப்புகளுக்கு மத்தியில் செயலை செய்துவிட்டு அந்த செயலை சொல்லுகிற மனோபாவம் மாதவரம் சன்மார்க்க அமைப்புக்கு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவது விதமாக பல நிகழ்வுகளை நான் உங்களிடத்திலே சொல்ல விழைகிறேன். 7 ஆண்டுகள் தொடங்கி இந்த அமைப்பு வெற்றிகரமாக நடைபெறுகிறது. இந்த 7 ஆண்டுகளில் இந்த அமைப்பு பெற்றிருக்கிற வளர்ச்சியை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். செவ்வாய்தோறும் கஞ்சி வார்த்தல், வேழந்தோறும் அன்னம் பாலிப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. உணவு அளிப்பது மட்டுமல்லாமல் ஜூம் செயலி வழியாக வள்ளலாரினுடைய சிந்தனைகளை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்ற சிந்தனை பகிர்வு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே நிகழ்ச்சியை நடத்துகிறது.
ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவார்கள். ஏற்படுத்திய பிறகு செயல் திட்டங்கள் வகுப்பார்கள். ஆனால் அதை நெறிப்படுத்தி அதை அனைவரையும் அழைத்து நிகழ்த்துகிறார்களா என்றால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் மாதவரம் சன்மார்க்க சங்கம் எல்லா செயல் திட்டங்களையும் வகுக்கும், செயல்படுத்தும், வெற்றிகரமாக நிகழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். இது இந்த அமைப்பினுடைய ஒரு பெரிய தீவிரமான ரசிகன் நான். அதுக்கப்புறம் தான் என் பதவியெல்லாம் தீவிரமான ரசிகன். ஏன்னா புனிதனுக்கு ரசிகன் நான். ஏனென்றால் அவரே போய் முன்னிருந்து செயல்படுத்துகிறார். செயல் செய்கிறவனை தான் இந்த உலகம் மதிக்கும், சொல்லுபவனை மதிக்காது உலகம். அவர் செய்தாரா, சொன்னபடி செய்தாரா? சொல்லுதல் யாருக்கும் எளிதுந்தா வள்ளுவர் சொல்கிறார். எல்லாராலையும் சொல்ல முடியும், செயல்படுத்துபவர்கள் சிலர் மட்டும்தான். அதனால் இந்த அமைப்பு சார்பாக நடைபெறுகிற அத்துணை நிகழ்ச்சிகளும் சீரும் சிறப்புமாக நிகழ்வதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய நிறுவனர் புனிதனையா அவர்களை என்றென்றும் இறை வழி நடத்தும். அவருக்கு எல்லா விதமான ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும். அதற்கு உறுதுணையாக நாம் எல்லோரும் இருப்போம் என்ற அளவில் என்னுடைய தொடக்க உரையாக ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வள்ளலாரினுடைய சிந்தனைகளை சமூகத்தில் பரவலாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது இந்த அமைப்பினுடைய நோக்கம். பொதுவாக சத்சங்கம் நிகழ்த்தி ஒரு தலைப்பிலே உரை நிகழ்த்தி வள்ளலாரை பற்றி பேசுகிற அறிவார்ந்த சிந்தனைகளை சொல்லுகிற ஒரு வாய்ப்பை மட்டுமே அனைவரும் பயன்படுத்துகிறார்கள் எல்லா அமைப்புகளிலும். ஆனால் அந்த பேச்சோடு நின்று விடாமல் ஒரு கவியரங்கம் நிகழ்த்துவது, ஒரு கலந்துரையாடல் செய்வது, சமூகத்தில் வள்ளலாரை பற்றி சிந்தித்த அமைப்புகளோடெல்லாம் இணைந்து அந்த அமைப்பு எந்தெந்த மக்களோடெல்லாம் சென்று சேர்க்கிற அமைப்பாக இருக்கிறதோ அந்த அமைப்பு வழியாகவே தன்னுடைய எண்ணங்களை, வள்ளலாரினுடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சியை இந்த அமைப்பு தான், மாதவரம் அமைப்பு தான் நடத்துகிறது. அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். கடந்த முறை அந்த அமைப்பு என்ன அமைப்பு இலக்கிய ஒரு அமைப்பு நடத்த தமிழ் தும்பி அமைப்பின் மூலமாக ஜூம் செயலி வழியாக ஒரு அருமையான நிகழ்ச்சி நடந்தது. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டவர்கள் அந்த அமைப்பில் இணைந்தார்கள். அந்த செயல் வந்து அந்த ஐயா கூட ஐயாவும் அதில் நெறிப்படுத்தி பேசினாங்க, தண்டபாணி ஐயாவும். நான் எதுக்கு சொல்கிறேன், ஒரு அமைப்பை இன்னொரு அமைப்போட இணைச்சி எப்படியாவது வள்ளலாரை பற்றிய சிந்தனையை கொண்டு போய் சேர்த்துணுன்றதுல தீவிரமாக இருக்குது மாதவரம் அறக்கட்டளை. அதனால் தும்பி அமைப்போடு இணைந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, சிந்தனை பகிர்வு, எத்தனையோ கருத்துக்கள், அதெல்லாம் வந்து செயல் வடிவம் பெற்றதை எண்ணி பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் நாம் இன்னும் இந்த சமூகத்தில் எத்தனையோ இலக்கிய அமைப்புகள் இருக்கிறது. பாரதியாரை இன்றைக்கு எத்தனையோ பாரதியார் வட்டம் என்ற அமைப்பு, பாரதியாரை முன்னிலைப்படுத்தி வைத்திருக்கிற அமைப்புகளோடெல்லாம் இணைந்து வள்ளலாரை பற்றி பேசுகிற பொழுது இன்னும் அதற்கான வீரியம் அதிகமாகும். ஏன், வள்ளலாருக்கு பிறகு வந்த பாரதியாருக்கு சுதந்திர போராட்ட வீரர் என்கின்ற அடையாளத்தை முன்னிறுத்தி சமூகத்தில் எல்லா இடங்களிலும் அவருடைய கவிதைகளை பிரபலப்படுத்தியதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட அமைப்புகளில் பாரதியார் தான் கவிதை பாடுவதற்கு சிந்திப்பதற்கு எது காரணமாக இருந்தது என்று சொன்னால் அவருக்கும் வள்ளலார் தான் உதவி இருக்கிறார் என்பதை நாம் இணைத்து சொல்லும் பொழுது பாரதியார் ஊடாக வள்ளலார் பாரதியை விரும்புவோர் இடத்தில் போய் சேர்வார். ரெண்டு சிந்தனையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொடக்க உரையில் அவ்வளோதான், 15 நிமிஷம் ஐயா சொன்னாங்க. ரெண்டு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், வள்ளல் பெருமானுடைய பாடல், கலக்கமர பொது நடம் நான் கண்டுகொண்ட தருணம், கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான், விளக்கமுற உண்ணுவோனோ தொண்டை விக்கி கொள்ளுமோ என்ற அந்த பாடல் வரும். நீங்கள் என்ன அனைவரும் அறிந்த பாடல்.
மலமாய குரங்கு கவர்ந்திடுமோ? குரங்கு கவராது நான் உண்டுவேன தொண்டை வீக்கிக் கொள்ளுமோ? திருவுளம் அறியேன் என்று வள்ளல் பெருமான் பாடிய இந்த பாடல் பாரதியாரை வெகுவாக பாதித்திருக்கிறது. அந்த பாதிப்பின் காரணமாகத்தான் நீங்கள் யோசித்து பாருங்க, வள்ளல் பெருமானுடைய அந்த என்சீர் விருத்த பாடலை அப்படியே பயன்படுத்தியிருக்கார். ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும் மாற்றியிருக்கார். அது என்னன்னா, நம்முடைய இந்திய விடுதலை போராட்டத்தில் மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னு ஒரு ஒன்று வரும். இந்தியர்களுக்கு நல்லது செய்வதைப் போலவே இருக்கும், ஆனால் அது நமக்கு சுதந்திரம் கொடுத்த மாதிரி இருக்காது. இதை பாரதியார் எதிர்த்தார். எதிர்த்ததுனால பாரதியார் என்ன பண்ணார், அந்த மார்லியையும் இங்கே இருந்த கர்சன் பிரபுவையும் இந்த ரெண்டு வார்த்தையும் மட்டும்தான் அங்கே உள்ளே போடுவார் அந்த பாட்டில். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும், வள்ளலார் பாட்டு அப்படியே இருக்கும். மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தை எதிர்க்கிற பாரதியாருக்கு சொந்தமாக கவிதை எழுத தெரியாதா என்ன? ஆனால் அவர் வள்ளலாருடைய கலக்கமர பொது நடனம் என்ற அந்த பாடலை எடுத்துக்கொண்டு அதிலே மார்லி என்ற வார்த்தையையும் கர்சன் என்ற வார்த்தையும் உள்ளே சேர்த்து அந்த பாடலை நிறைவு செய்திருப்பார். நீங்கள் பாருங்கள், பாரதி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு எத்தனையோ கவிதைகள் பாடியிருந்தாலும் வள்ளலாரை படித்தவர், பயின்றவர், பயிற்சி பெற்றவர் என்ற அடிப்படையில் வள்ளலாரின் பாடலையே முன்னிறுத்தி ஒரு சீர்திருத்தத்தையே எதிர்த்திருக்கிறார் என்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பாரதியாரினுடைய மகள் சகுந்தலா பாரதி அவங்க எழுதின ஒரு கட்டுரையில் பாரதியாரை பற்றி எப்பொழுதும் பாரதியார் இசைத்து பாடுகிற பாடல் வள்ளல் பெருமானுடைய பாடல், எப்பொழுதும் முணுமுணுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பாடல்னா, என்ன பாரதியார் அப்படி ஒரு வறுமை சூழலில் வாழ்ந்தவர், உணவுக்கு கஷ்டப்பட்டவர். வள்ளல் பெருமானுடைய பல பாடல்கள் நம்மை உயிரை ஊனை உருக்குகின்ற வகையில் அமைக்கின்ற பாடல்கள் பல உண்டு. நாம் அடிப்படையில் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தால், நான் ஊரில் கிராமத்தில் வசிக்கிற பொழுது எங்கள் வீடுகளில் எப்பொழுதாவது தான் இட்லி தோசை கிடைக்கும், எப்பொழுதாவது தான் அறுசுவை உணவு கிடைக்கும். அதை உணர்ந்தவண்டார். அது ஒரு கட்டத்திற்கு பிறகு நினைத்து பார்க்கிற பொழுது, வள்ளலாரின் பாடலை எடுத்து படிக்கிற பொழுது நம்மை அறியாமல் நம் கண்கள் இருந்து கண்ணீர் வரும். பாரதியார் அப்படிப்பட்ட வறுமை சூழலில் இருந்தார். ஒருவேளை சோற்றுக்கு உணவுக்கு கஷ்டப்பட்டவர் என்பதனாலேயே அவர் அப்பப்போ முணுமுணுக்கிற பாடலாக அது ஒரு இசையாக பாடுவாராம். வள்ளல் பெருமானுடைய பாடலுக்கு இசை வர்ணி மெட்டு அமைத்து அவர் பாடியதாக அவருடைய மகள் சகுந்தலா பாரதி ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார். அது என்ன பாடல் என்றால், நான் படும் பாடு சிவனே என தொடங்கும் பாடல். நான் படும் பாடு சிவனே, உலகர் நவிலும் பஞ்சு தான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, என்ன தான் படுமோ, காண்படு மானின் காண்படு கண்ணியின் மான்படு கலங்கி நின்றே, ஏன் படுகின்றினை என்று இறங்கிலையே என் செய்வேன் என்று வள்ளல் பெருமான் பாடுகிற பொழுது, யாரெல்லாம் தான் வறுமை துயரில் இருக்கிற பொழுதோ, பசித்திருக்கிற பொழுதோ, மன வருத்தத்தில் இருக்கிற பொழுதோ இந்த பாடலை கேட்கின்ற பொழுது நம்மை எரியாமலேயே நாம் கண்ணீர் சிந்துவோம். அந்த உணர்ச்சியை, அந்த உணர்வை வள்ளல் பெருமான் பாரதியாருக்கு கொடுத்த காரணத்தினால் பாரதியார் சதா காலமும் நான் படும் பாட என்ற அந்த சிவன் என்ற அந்த பாடலை வந்து முணுமுணுத்து கொண்டிருப்பார் என்று அந்த சகுந்தலா பாரதி அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லை,
குயில் பாட்டு பாரதியாரனுடைய முப்பெரும் படைப்புகளில் ஒன்று. அற்புதமான படைப்பு குயில் பாட்டு. அந்த குயில் பாட்டில் இந்த வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தியிருப்பார். நான் பட்ட பாடு நற்கருப்பன் அது தாளம் படுமோ தறி படுமோ என்று பாரதியார் வந்து அப்படியே பிரயோகப்படுத்தியிருப்பார் குயில் பாட்டில். அது வள்ளலார் கொடுத்த வார்த்தை. அப்போ நாம் இந்த உலகத்தில் படுகிற வேதனைகளை எல்லாம் எதவெல்லாம் பெறும் எதெல்லாம் படும் என்று சிந்தித்து இணைத்து பார்க்கிற சிந்தனையை வள்ளல் பெருமான் பாரதியாருக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் சதா காலமும் அந்த பாடலை முணுமுணுத்திருக்கிறார். குயில் பாட்டிலேயே அப்படிப்பட்ட பாடல் வரிகளை தன்னுடைய படைப்புகளிலும் இணைத்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது பாரதியாரை பற்றிய இலக்கிய அமைப்புகளில் வள்ளல் பெருமானை பற்றி இணைத்து பேசுகிற பொழுது வள்ளல் பெருமான் இன்னும் இந்த சமூகத்திற்கு கூடுதலாக கொண்டு போய் சேர்க்கப்படுவார். அதில் ஒன்றுதான் இந்த ஒரு அற்புதமான தகவல். இந்த இரண்டு தகவல்களையும் தொடக்க உரையாக உங்களுக்கு சொல்லி உங்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி கொண்டு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த தலைவர் புனிதனையா அவர்களுக்கு நன்றியோடு வாழ்த்தும் தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.